வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூம் ஆப்லயும் வந்து கூகுள் மீட் ஆப்லயும் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எப்படி டேட்டா வந்து பாத்தீங்கன்னா கன்சியூம் பண்றது, அதாவது என்னன்னா உங்க நெட் அப்படிங்கிறது சீக்கிரமா தீராம இருக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்றது அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். ஒரு மூணு ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸோ மூணு ஸ்டெப் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா டேட்டா அப்படிங்கிறது தீராது. ஸோ இந்த வீடியோ முடிச்சு இப்ப நான் பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நான் சொல்ல போகிற அந்த மூணு வழிகள் வந்து பார்த்தோன்னா, நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஜூமும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து பார்த்தோன்னா அந்த கூகுள் மீட் அப்படிங்கிற ரெண்டு ஆப்பும் வந்து பார்த்தோன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஆப்பில் நீங்கள் கவனிக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வேறு ஆப்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணாலும் வந்து பார்த்தோன்னா இந்த மூணு ஸ்டெப் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ரொம்பவே முக்கியமான ஸ்டெப்ஸ். நீங்கள் எந்த ஆப்பில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் மொபைலில் இருக்க டேட்டா சேவர் முதல்ல ஆன் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸ் கவனிக்கிறீங்க, அதாவது ஏதாவது ஒரு கிளாஸ்க்கு போயிட்டீங்க அப்படிங்கிறப்ப உங்கள் டேட்டா சேவர் அப்படிங்கிறது நீங்கள் ஆன் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் பேக்ரவுண்ட் ஆப் வந்து பார்த்தோன்னா ரன்னிங்லேயே இருக்கும், அதே சமயத்தில் வந்து பார்த்தோன்னா பேக்ரவுண்ட் ஆப் ரன்னிங்கால் தான் வந்து பார்த்தோன்னா உங்களுடைய மொபைலில் வந்து பார்த்தா டேட்டா அப்படிங்கிறது நிறையவே போகும். உண்மையாக சொன்னால் நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்தோன்னா எந்த பேக்ரவுண்ட் ஆப்பை யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து டிசைன் பண்ணீங்க, அதாவது நீங்கள் கிளாஸ் இருந்தீங்க அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 50 to 100 MB தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகும். ஸோ அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5-6 கிளாஸ் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 MB வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 GB கிட்ட வரும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டா சேவர் அப்படிங்கிறது நீங்கள் வந்து மொபைலோட செட்டிங்ஸ்க்குள்ள போய் எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணிக்கி அதுக்கப்புறம் இந்த செட்டிங்ஸ் நம்ம எனேபிள் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, அவ்வளோ சீக்கிரம் அதாவது என்னன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ரோமிங்ல இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் ஆன் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த டேட்டா கன்சியூம் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணிடணும். அப்போனா தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட் நார்மலாக ஆனில் வச்சிருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டா அப்படிங்கிறது தீராது. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேக்ரவுண்ட் ஆப் ஓடினாலும் அந்த பேக்ரவுண்ட் ஆப்புக்குரிய டேட் மட்டும் தான் போகவே தவிர மற்ற பேக்ரவுண்டில் ஓடுற எல்லா ஆப்பும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா வந்து நெட்டு தீராது. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான விஷயம், உங்கள் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூம் ஆகும் நினச்சிங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது விஷயம் ஃபஸ்ட்டு இதை பண்ணலாம் கூட நீங்கள் செகண்ட் விஷயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ணணும். அதாவது என்னன்னா உங்கள் பேக்ரவுண்ட் டேட்டா யூசேஜ் அப்படிங்கிறது லிமிட்டாக வச்சுக்கணும். லிமிட்டாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேக்ரவுண்ட் ஆப்பை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நீங்கள் என்ன ஆப் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க, மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், யூடியூப், ஸோ மூணு ஆப் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. இல்லை அப்படிங்கிறப்ப வேறு ஏதாவது ஆப்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மூணு ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா அந்த மூணு ஆப்போட பேக்ரவுண்ட் டேட்டா அப்படிங்கிறது நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆப் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ரன்னிங் ஆகிட்டே இருக்கும்போது அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா கன்சியூம் பண்ணும், அதாவது நிறையா டேட்டா கன்சியூம் பண்ணுமா இல்லை அப்படிங்கிறப்ப கம்மியாக கன்சியூம் பண்ணுமா அப்படிங்கிறது நீங்கள் தான் சூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த செட்டிங்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் என்ன ஆப் அதிகமாக யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட் மைண்டில் வச்சுக்கணும். அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆப்ஷன் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஆப்பை செலக்ட் பண்ணிக்கணும். அந்த ஆப்பை செலக்ட் பண்ணிட்டு மொபைல் டேட்டா இல்லை அண்ட் ஒய்ஃபைன்னு கொடுத்துருப்பாங்க, இல்லை அப்படிங்கிறப்ப டேட்டா யூசேஜ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது உங்கள் மொபைலில் கொடுத்துருக்கிறது போது தான் செலக்ட் பண்ணிங்க அப்படிங்கிறப்ப அதை கொடுத்துருப்பாங்க, அதாவது யூஸ் டேட்டா இந்த பேக்ரவுண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் என்ன பண்ணணும்னா டேர்ன் ஆஃப் பண்ணிடணும். ஆல்ரெடி டேர்ன் ஆனில் இருக்கும், நீங்கள் டேர்ன் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம், அதாவது நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறத போட்டு அந்த ஆப்போட டேட்டா பேக்ரவுண்டுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டேர்ன் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா போதும். இன்ஸ்டாகிராம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஓடும்போது அவ்வளோவா நெட் கன்சியூம் பண்ணாது. ஸோ அதனால் என்ன ஆகும்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா நெட் அப்படிங்கிறது கன்சியூம் ஆகும். ஸோ நம்ம ஆன்லைன் கிளாஸ் தானே கவனிக்கிறோம், அப்போ எதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே. இப்போ வந்து நம்ம மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் மீட் அந்த ஜூம் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ மெயினாக அந்த ஆப் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட், அதாவது நீங்கள் எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து கூகுள் மீட்டில் இருக்கீங்க, ஸோ கூகுள் மீட்டில் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதாவது பேக்ரவுண்ட் மூலியமாக நீங்கள் வேறு ஆப் போயிட்டீங்க, அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா மினிமைஸ் பண்ணிட்டு அப்படிங்கிறப்ப அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் இருக்கும். ஸோ அந்த ஆப்போட டேட்டா கன்சியூம் ஆகும். ஸோ அந்த ஆப் நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுறத விட அந்த பேக்ரவுண்டில் போனால் அப்படின்னா அந்த ஆப்போட டேட்டா கன்சியூம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகிரும். அதாவது 1 மினிட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 MB 3 MB அந்த மாதிரி வந்துட்டுருக்க ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 MB 10 MB அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி வராங்கன்னா என்னன்னா நீங்கள் அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வைக்க வைக்க அதோட நெட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கன்சியூம் ஆகிட்டே வரும். ஸோ இதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஆப்போட பேக்ரவுண்ட் டேட்டா யூசேஜ் அப்படிங்கிறது நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணிடணும். அதாவது அதுவும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூகுள் செட்டிங்ஸ்க்குள்ளே போய்க்கலாம். செட்டிங்ஸ் போயிட்டு ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் மீட் யூஸ் பண்ணிங்களா இல்லை ஜூம் யூஸ் பண்ணிங்களா. ஸோ ரெண்டு இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். கூகுள் மீட் யூஸ் பண்ணால் அப்படிங்கிறப்ப நீங்கள் கூகுள் மீட் மீட் அப்படிங்கிற ட்ரை பண்ணணும். ஜூம் யூஸ் பண்ணால் அப்படிங்கிறப்ப ஜூம் அப்படிங்கிற ஆப் அவங்க ஆப்பை சர்ச் பண்ணிவிட்டு அந்த ஆப்புக்குள்ளே போகணும். அந்த ஆப்புக்குள்ளே போனீங்க அப்படின்னா மொபைல் யூசேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும், டேட்டா யூசேஜ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இல்லை மொபைல் டேட்டா அண்ட் ஒய்ஃபை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரெண்டு மூணு ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு கன்சியூம் டேட்டா, அதாவது என்னன்னா யூஸ் டேட்டா வந்து பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணணும். அதாவது செகண்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணுமோ தேர்ட் ஸ்டெப் எப்படி பண்ணுறோம், அப்போ செகண்ட் ஸ்டெப்பு தேர்ட் ஸ்டெப் ஒன்று தான் கேட்டீங்கன்னா கிடையாது. அதாவது செகண்ட் ஸ்டெப் அப்படிங்கிறது நீங்கள் மெயினாக யூஸ் பண்ணுற ஆப்போட வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஓடுறது, இதில் என்னன்னா மெயின் ஆப்பே வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஓடுது, அதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டெப்புக்கு டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த மூணு ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க, அதாவது ஃபஸ்ட் ஸ்டெப் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ முக்கியம் இல்லை, நீங்கள் செகண்ட் ரெண்டு ஸ்டெப் அந்த பேக்ரவுண்ட் மூலியமாக மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா அப்படிங்கிறது அதிகமாகவே கன்சியூம் ஆகும். நீங்கள் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும்போது
ஸோ நீங்கள் இந்த மூணு ஸ்டெப் இல்லை ரெண்டு ஸ்டெப்பையும் நீங்கள் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூம் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் மீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஜூமுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்க, கூகுள் மீட் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படிங்கிறப்ப ஜூம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சி வச்சப்போனா கீழே லைக் போட்டு டைக் கிளிக் பண்ணிவிட்டு என்னோட அடுத்த வீடியோ பார்க்க நினச்சிங்க அப்படிங்கிறப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.